இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆச்சரியமான தேவனுடைய அற்புதமான பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் புகழும் பிரஸ்தாபனும் உண்டாவதாக. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி வருகிற அற்புதமான பாதைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் தைரியமாக சொல்ல முடியும் இந்த லாக்டவுன் டைம்லையும் கர்த்தர் எங்களை அற்புதமாக நடத்தினார் என்று? ஆமென். அவர் நடத்தினார். Because he is our provider. He is our leader. He is our organizer. He is our protector. He is our preserver. He is almighty. El Shaddai. Almighty God. வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து ஆச்சரியமாக நடத்தியிருக்கிறார். சந்தோஷமாயிருங்க. மலாக்கி சாப்டர் 3 வெர்ஸ் 18. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3:18. அப்பொழுது நீங்கள் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். திரும்பவும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் காண்பிப்பார். வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். உங்கள் மேல் இருக்கிற அந்த அபிஷேகத்தை, உங்கள் மேல் இருக்கிற தேவ பிரசன்னத்தை, உங்கள் மேல் இருக்கிற அழைப்பை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிப்பார். கை வைத்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் மகிமை வேறுபட்டிருக்கிறது. யாக்கோபு லாபான், லாபானுக்கு இருந்தது போல யாக்கோபை கர்த்தர் காண்பிக்கவில்லை. யாக்கோபின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி காண்பித்தார். சம்பளம் மாற்றி அமைக்கப்பட்ட போதும் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை லாபான் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்தார். அதே காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்றும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்றும் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு Hear me, O Lord, என்னை கேட்டருளும் என்று ஜெபித்த எலியாவுக்கு ஜெபத்தை கேட்டு அவ்வளோ பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக தம்முடைய ஊழியக்காரனை தீர்க்கதரிசியை வித்தியாசப்படுத்தி அற்புதத்தை வழங்க பண்ணின ஆண்டவர் உங்களை நீங்கள் இருக்கிற பகுதிகளில், நீங்கள் இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில், உங்கள் சமுதாயத்துக்கு மத்தியில, உங்கள் சபை நடுவில், உங்கள் சூழ்நிலைகளுக்கு நடுவில் கர்த்தர் டிஃபரன்ஷியேட் பண்ணி காண்பிப்பார். நான் உன்னில் மகிமைப்படுவேன். Let his name be glorified through your life, through your ministry, through your family, through your children. Let his name be glorified. அவர் தம்முடைய மகிமையை உங்களுக்கு வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். உங்கள் மேல் இருக்கிற தேவனுடைய கிருபை பிரசன்னம் என்ன என்பதை காண்பிப்பார். பானபாத்திரக்காரனே, சுயமாகியே, உங்களைப் போல் அல்ல யோசேப்பு. யோசேப்பை வித்தியாசப்படுத்தி கர்த்தர் காண்பித்தார். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் கர்த்தர் தயவு கிடைக்கும்படி செய்தார். ஒத்திபாருடைய வீட்டில் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். தானியலே, உன் அபிஷேகத்தை கர்த்தர் வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார். அரண்மனைக்கு நடுவில் சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவே, அந்த அபிஷேகத்தை வித்தியாசப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலே, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் வித்தியாசமானது. எல்லாரை போல் அல்ல உங்கள் வாழ்க்கை. எல்லாரை காட்டிலும் தேவன் திரும்பவும் ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு காண்பிக்கிறார். உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார். உங்கள் மேல் இருக்கிற மகிமையை சிறந்திருக்கும்படி செய்வார். பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலேயும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமையுமாய் என் ஆண்டவர் மாற்றி கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும்.
தேவனுடைய கரத்தினால் அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. சகல நன்மைகளினால் நிரப்பும், சகல மேன்மைகளினால் நிரப்பும், சகல ஆசீர்வாதங்களினால் நிரப்பும். ஆண்டவரே, அவனும் இப்படித்தானே இருக்கிறான், எவ்வளோ துன்மார்க்கமான வேலையை செய்கிறான். இல்லைப்பா, நீ கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார் என்று சொல்லியிருக்கிறேன். மற்றவங்களை பார்த்து பார்த்து நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நீ வித்தியாசப்படுத்தி காண்பிப்பீராக. தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை குறிப்பாய் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளோடு தேவன் இருக்கிறீர் என்பதை சுற்றி இருக்கிறவர்கள் குடும்பத்தினர் ஆண்டவரே கர்த்தாவே ஆஃபீஸில் அவங்க வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலேயும் கர்த்தர் நீ காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. God with you. மாற்றம் உண்டு. ஆண்டவர் உங்களோடு பிரயோகங்களை நடத்துவார். தொடர்ந்து எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அனைவருக்கு சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு நீங்கள் இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணுங்கள். உங்கள் உதவி எங்களுக்கு அதிகமாக தேவை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.